அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடிமையின் உரிமை. இதை ஹஸரத் மஅரூ ரஹிமல்லாஹு அவங்க கூறாங்க. நான் ஹஸரத் அபுதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ரபதா அப்படிங்கிற இடத்துல சந்தித்த போதே, அவங்களும் அவங்களோட அடிமையும் ஒரே வகையான ஆடையை அணிந்திருந்தாங்க. அதற்காக, உங்களுடைய ஆடையும் உங்களோட அடிமையின் ஆடையும் எந்த வித்தியாசமும் இல்லையே, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவர்களிடத்துல இவங்க கேட்டிருக்காங்க. அதற்கு ஹஸரத் அபுதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதில் சொல்றாங்க, ஒரு முறை நான் என்னோட அடிமைய திட்டேன், அவரோட தாயாரையும் ரோஷம் மூட்டிட்டேன். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போதைக்கு என்னிடத்துல சொன்னாங்க, அபுதரே, நீங்க இவரை திட்டிட்டு இவரோட தாயாரையும் ரோஷப்படுத்தினீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அறியாம காலத்துல இருக்கிற பழக்கம் இன்னும் உங்களிடத்துல இருக்குது. உங்களோட அடிமை உங்களுடைய சகோதரர்கள், அல்லாஹு தாலா அவங்கள உங்களோட ஆதிக்கத்துல வைத்துள்ளான். எனவே எவர் அடிமையை சகோதராக இருக்கிறாரோ, அவங்க தன் உண்பதையே அவருக்கும் உண்ண கொடுக்கணும், தான் அணிவதையே அவருக்கும் அணிய கொடுக்கணும். நீங்க பாரமான வேலைய அவங்க மீது கொடுக்க கூடாது. அவங்களிடத்துல சிரமமான வேலைய கொடுத்தா அவங்களுக்கு உதவியும் செய்யுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள் அப்படின்னு ஹஸரத் அபுதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் கூறினார்கள் அப்படின்னு ஹஸரத் மஅரூ ரஹிமல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க.